நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நேற்று டாடா மோட்டார்ஸ் மற்றும் மாருதியோட ரிசல்ட் வந்தது. ஒரு டாடா மோட்டார்ஸ் வந்து ஒரு மந்த நிலையாக கடந்த ஒரு ஜூன் குவார்ட்டருக்கு அப்புறமே ஸ்டாக் வந்து ரொம்ப ஒரு மாதிரி கன்சல்டேஷன் மோட்லேயே தான் இருந்தது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி மாருதி சுசுக்கியும் அந்தளவுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை நோக்கி கிட்டத்தட்ட 52 வீக் லோ சாரி ஹையை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு படியாக எடுத்து வச்சு இப்போ 52 வீக் ஹைக்கு நியரில் இருக்குது. என்ன தான் ஆட்டோ செக்டாரில் பிரச்சனை இருக்குது அது இதுன்னு சொன்னாலும் இந்த மாருதி சுசுக்கி மட்டும் ஒரு விதிவிலக்கு மாதிரி அதோட ட்ராக்ல அது பாட்டுக்கு ட்ராவல் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா அதோட சேல்ஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய அதிகப்படியான சேல்ஸ் இதுதான் மாருதி சுசுக்கி ட்ராவல் பண்ணுறதுக்கான காரணம். இப்போது அடுத்த ஒரு கேள்வி வருது, இந்த டாடா மோட்டார்ஸில் வாங்கலாமா, இந்த ப்ரைஸில் வாங்கலாமா, இல்லை அதோடய டார்கெட் ப்ரைஸ் தான் என்ன, அது என்ட்ரி பாயிண்ட் என்ன அப்படிங்கிறது நமது நண்பர்கள் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதை பற்றி தெளிவாக அனலைஸ் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நமது சேவிங்ஸ் இன் தமிழ் யூடியூப் சேனல் அப்படிங்கிறது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கான சேனல் தான். இல்லை எந்த பங்குகளையும் வாங்குங்க அப்படின்னு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணல. இது பங்கு மற்றும் பங்கு சந்தை சார்ந்த புரிதலுக்கான ஒரு வீடியோ தான். நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாத நண்பர்கள் அப்படி ஜாயின் பண்ணுங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டாடா பவர், இந்த டாடா பவரோட நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 94% இந்த செப்டம்பர் குவார்டரில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு அவங்க டிக்ளேர் பண்ணுறாங்க. சரி, அப்போ லாஸ்ட் குவார்டரில் எப்படி இருந்தது அப்படின்னா 3% வரைக்கும் டிக்ளைன் ஆகிருந்தது. அதுதான் விஷயம். இப்போ இந்த கன்சப்ஷன் வந்து இந்த பீரியடில் அதிகமாகிருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இந்த பீரியடில் பவர் கன்சப்ஷன் ஸ்ட்ராங், எனர்ஜி டிமாண்ட் அதிகமாகிருக்கு அப்படின்றத அவங்களே டிக்ளேர் பண்ணுறாங்க. இதுக்கு காரணம் என்னவாக இருக்க முடியும் அப்படின்னா அதிகப்படியான தொழில் வரவு, ஒவ்வொரு விதமான வளர்ச்சி, இதுதான் இதோட காரணமாக இருக்க முடியும். ஏன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த டைமில் வந்து நிறைய பவர் கன்சப்ஷன் நிறைய நடந்திருக்கு அப்படிங்கிறதும் உண்மை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இயர் ஆன் இயருக்கு 422 கோடியாக இருந்தது, இப்போ 819 கோடியாக உயர்ந்திருக்கு 2023க்கான ஃபினான்ஷியல் இயரோட குவார்ட்டரில். ரெவன்யூ 14031 கோடி, இதுக்கு முன்னாடி இது 9810 கோடியாக இருந்திருக்கு. இது எபிடேட்டா ஸ்டான்ஸ் பார்த்தீங்கன்னாலும் 1760 கோடிக்கு மேலே, மார்ஜினே கிட்டத்தட்ட 12.5% வரைக்கும் இருந்திருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து எபிடேட்டா மார்ஜின் 17 வரைக்கும் இருந்தது, ஆனாலும் இப்போ 12.5 அப்படிங்கிற ரேஞ்சில் ட்ராவல் பண்ணுது. இந்த டாடா பவருக்கான ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்றதான் சொல்லிடுறேன். இந்தியாவிலேயே லார்ஜஸ்ட் இன்டகிரேட்டட் பவர் ப்ரொடக்ஷன் கம்பெனி. அப்படின்னா என்ன அர்த்தம், இன்டகிரேட்டட் பவர் ப்ரொடக்ஷன் கம்பெனின்னா இப்போ வந்து ஒவ்வொரு கம்பெனியும் இருக்காங்க நிறைய. இப்போ அதானி இருக்காங்க, அவங்க அதானி பவரில் போய் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தெர்மல்லேருந்து பவர் எடுப்பாங்க. அது மாதிரி தெர்மல்லேருந்து பவர் எடுக்கலாம், ஹைட்ரோலேருந்து பவர் எடுக்கலாம், ரினியூவபிள் எனர்ஜியிலேருந்து பவர் எடுக்கலாம். இது எல்லாமே ஒன்று சேர்ந்தது தான் இந்த டாடா பவர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். இந்த டாடா பவரோட மொத்த பிளான்ட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த கோல் ஷார்ட்டேஜஸ் வராது அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம் நிறைய அவங்க பண்ணுறாங்க. என்ன ரீசன்னா டீசல் வழியாகவும் தெர்மல் பவர் பிளான்ட்லேருந்து இந்த பவர் எடுக்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இதுக்கு முன்னாடி வீடியோஸ் போட்டிருக்கேன், எப்படி எப்படியெல்லாம் பவர் பிளான்ட்லேருந்து பவர் எடுக்க முடியும்னு. அந்த லிங்க் வேணாலும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். இதுதான் பவர் செக்டாரில் இன்றைக்கி இந்த பங்கு ஒரு கோலாச்சி புரிகிறதுக்கான ஒரு விஷயம். இது அதானி பவராக இருக்கட்டும், டாடா பவராக இருக்கட்டும், இன்னும் வளர்ந்துகிட்டே தான் போவாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெவன்யூ டிக்ளைன் 3.2% இருந்தது ஜூன் குவார்டரில். இதான் விஷயம். இதை வந்து இவங்க ஃபுல்ஃபில் பண்ணுறாங்க அப்படின்ற போது இந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம தெளிவாக அனலைஸ் பண்ணிடலாம். இந்த ஸ்டாக் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு நல்ல ஆவரேஜாக இப்போ எவ்வளோ இருக்குது, கிட்டத்தட்ட 225 ரூபாய் அப்படிங்கிற வகையில் ட்ராவல் பண்ணுது. இது எங்கே போகுங்க, அதோட ஹையே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த பாயிண்டில் வச்சுருக்கிறாங்க. ஹை கிட்டத்தட்ட 298 அந்த ரேஞ்சு, 300 ரூபா வரைக்கும் கூட போகிறதுக்கான வாய்ப்பு இந்த குவார்டர்லேயே இருக்குது. அதுதான் முக்கியமான விஷயம். இந்த ஸ்டாக் வந்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறும் கண்டிப்பாக. ஒரு லாங் டேர்முக்கு இந்த ஸ்டாக் ஒரு 400 ரூபாய் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இல்லை லாங் டேர்ம் போலலாம் கூட ஒரு மீடியம் டேர்மில், இல்லை ஒரு 1 இயருக்குள்ளார ஒரு 400 ரூபாய் வரைக்கும் இந்த ஸ்டாக் கண்டிப்பாக போகும். ஏன்னா அவங்க இந்த ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய அவங்க டிவிடெண்ட் கொடுக்குறாங்க, அதுதான் முக்கியம். டிவிடெண்ட் வந்து அவங்க இஷ்டத்துக்கு டிவிடெண்டும் அள்ளி வீசுகிறாங்க டாடா பவரில். ஸோ அதனால் இந்த ஸ்டாக் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போயிட்டு வந்துட்டு இருக்குது. இன்னும் சொல்ல போனால் இந்த ஸ்டாக் கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் மேலே ஏறும் அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து நிறைய இதை அக்குமுலேட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இந்த டிப்பான டைமில் இதை நிறைய அக்குமுலேட் பண்ணிட்டாங்க.
அதே மாதிரி கன்சால்டேட் ப்ராஃபிட்டும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் குவார்ட்டர்லேயே இது இன்க்ரீஸ் ஆகிற போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் லெவலுக்கு ஒரு 325 அந்த ரேஞ்சில் போய் ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அதனால் இந்த ஸ்டாக்கோட டார்கெட் ப்ரைஸ் ஒரு ஒன் இயரில் கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயர் அந்த ரேஞ்சில் வந்து ஒரு 400 ரூபாய் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 350-400 ரூபாய் வரைக்கும் கண்டிப்பாக போகும். அதனால் இந்த டாட்டா பவரை வந்து வாங்கலாமா, இப்போ இருக்கிற ப்ரைஸ் ஓகேவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இப்போ இருக்கிற ப்ரைஸே நீங்கள் வாங்கி தான் இந்த ஒரு 210 ரூபாய் இந்த ரேஞ்சில் வாங்கியிருக்கணும். இப்போ வாங்கலை, இப்போ வாங்கலாமான்னு கேட்குற கேள்விக்கு என்னோடய பதில், இது ஒரு சின்ன டிப்பை கண்டிப்பாக சந்திக்கும். ஒரு 215 ரூபாய் வரைக்கும் வரும், அந்த நேரத்தில் உள்ள என்ட்ரி கொடுத்துருங்க. ஒரு லாங் டேர்முக்கு இந்த ஸ்டாக்கெல்லாம் அப்படியே ஹோல்டிங்கில் வைங்க. லாங் டேர்முக்கு வாங்கிட்டு அப்புறம் பாதியில் விற்றுட்டு வெளியே வரக்கூடாது. இதுதான் இதில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையே. நமக்கு பணம் தேவைப்படும் போது நம்ம அதை விற்றுட்டு வெளியே வந்துடுறோம். ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் எல்லாம் மேலே ஏறிடும். அப்போ போதைக்கு நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. எவ்வரி ஜூன்லேயும் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. 1.75 ரூபா வரைக்கும் இவங்க டிவிடெண்ட்டை சீரியலாக கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஸ்டாக்கை அக்குமுலேட் பண்ணுங்கள், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் ஒரு நல்ல ரேஞ்ச் கண்டிப்பாக, ஒரு லாங் டேர்மில் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ், ஒரு நல்ல ரேஞ்சில் தான் இந்த ஸ்டாக் கண்டிப்பாக ட்ராவல் பண்ணும் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் இல்லை. நான் அதையும் சொல்லிடுறேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மாருதியோட Q2 இயர்னிங்ஸ். இந்த ப்ராஃபிட் வந்து பாருங்கள், ஒரு அபரிவிதமான ப்ராஃபிட்டாக தெரியலையா உங்களுக்கு. இங்கே பாருங்கள், ரெவன்யூ 20,000 கோடி இருந்தது, 29,000 கோடி அதிகரிச்சிருக்கு. 475 கோடியாக இருந்த ப்ராஃபிட்டு 2,000 கோடியாக கிட்டத்தட்ட 4 மடங்கு வந்து உயர்ந்திருக்கு. இதை தான் அவங்க சொல்கிறாங்க. இந்த எபிடேட்டாவும் அதிகரிக்குது. 855 கோடியிலேருந்து 2769 கோடி, மார்ஜின் 9% மேலே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இதெல்லாம் வந்து ஒரு 4 மடங்குன்றது ஒரு சாதாரண ஏர்னிங்ஸ் கிடையாது. அதுக்கான காரணம் என்ன? மற்ற கார் எல்லா ஆட்டோ செக்டர்லேயும் ஒரு சின்ன டவுன் இருக்குது, இதில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது மாருதி மட்டும் எப்படிங்க மேலே ஏறுது? இன்றைக்கோட இதோட சேல்ஸ் ரெக்கார்டு எடுத்து காண ஒரு இதில் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10 கார் விற்கிது அப்படின்னா அதில் மினிமம் 3 கார்கள் வந்து மாருதியோட காராக இருக்குது. ஸோ அவங்க வந்து எல்லா செக்மெண்ட்லேயும் அவங்க வந்து அந்த கஸ்டமரோட தேவையை வந்து அவங்க பூர்த்தி பண்ணுறாங்க. அதுதான் உண்மை. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், மாருதி சுசுக்கியில் இருக்கக்கூடிய அவங்களோட நெக்ஸாஸ்லேருந்து ஒரு ஆர்டினரியாக இருக்கக்கூடிய ஸ்மால் மீடியம் ஃபேமிலிக்கான ஒரு ஸ்மால் வெஹிக்கிள் முதற்கொண்டு அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது வந்து இவங்களோட வளர்ச்சிக்கான ஒரு மிக முக்கிய காரணம். லக்ஸுரியஸ் கார் மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இல்லாமல் இப்போ ஒரு சின்ன நடுத்தர குடும்பம் வந்து வாங்கணும் அப்படின்னா அவங்க ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணுறது மாருதி தான். என்ன ரீசன்? அவங்களோட ஃபேர் பார்ட்ஸ் இங்கேயே மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுனால அவங்களோட ஃபேர் பார்ட்ஸோட காஸ்ட் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது உலகளாவிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு தீர்மானம். அவங்க எல்லாருக்கும் காரை பற்றி இருக்க வச்சுருக்கவங்க எல்லோரும் ஃபேர் பார்ட்ஸுங்க. நீங்கள் ஒரு சின்ன போல்ட் நட்டு வாங்கினா கூட நீங்கள் போய் வேறு கம்பெனியில் குண்டா இல்லையோ அதிலேயே வாங்கினீங்கன்னா ஒரு 200 ரூபாய் இருக்கிறது, இல்லை 50 ரூபாயில் முடிஞ்சிருது அப்படின்னு சொல்லப்படுது. அதனால தான் இந்த மாருதிக்குன்னு ஒரு தனி வரவேற்பும் இருக்குது. இந்த மாருதியோட ஸ்டாண்டலோன் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட செப்டம்பரில் மட்டும் 2,000 கோடி. நான் ஆல்ரெடி இதிலேயே ரிசர்ச் சொல்லிட்டேன், 1900 கோடி வரைக்கும் வரும்னு ஈடி நோவோட போலில் வந்திருக்குது. ஆனால் இவங்க இப்போ 2061 கோடி வரைக்கும் அவங்களோட எல்லாரோட கணிப்பையும் அவங்க மிஞ்சி மேலே வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது மிக முக்கியமான காரணம். இந்த ஸ்டாக் இப்போ எவ்வளோ வரும் அதுதான் முக்கியமான அடுத்த கேள்வி. இப்போது இந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம அனலைஸ் பண்ணிடுவோம். 9492 கோடி நியர் 9492 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய பங்கு. இது ஹையாக 549 ரூபா தான். இது இன்றைக்கி இல்லை, நெக்ஸ்ட் மண்டே ஓப்பன் ஆச்சுனால இந்த 52 வீக் ஹையை டச் பண்ணிடும். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு என்னங்க போவோம், அடுத்த நியூ ஹைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. ஏங்க இப்போ வாங்கலாமா? தயவுசெய்து வாங்க வேண்டாம். ஆல்ரெடி ஹோல்டிங்கில் வச்சுருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இதெல்லாம் ரொம்ப வருஷமாக பெரிய ஒரு ஹோல்டிங், பெரிய லெவலில் வந்து பப்ளிக் வந்து இதை ஹோல்டிங்கில் வச்சுருக்கிறாங்க. நான் உங்களுக்கு கீழே காட்டுறேன். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியும், பப்ளிக்கையிலேயே 3% மேலே இருக்குது. என் டிஏ இது டிஐஸே 18% வரைக்கும் ஹோல்டிங் வச்சுருக்காங்க. எஃப்ஐஎஸ் பாருங்கள், கிட்டத்தட்ட 21% வரைக்கும் அவங்களோட ஸ்டேக்ஸ் ஹோல்டிங்கில் இருக்குது. 21% சும்மா 1043 நம்பர் ஆஃப் ஸ்கீம்ஸில் அக்குமுலேட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த ஸ்டாக்கை இப்போல்லாம் வாங்க முடியாது. இன்னைக்கு வாங்கணும் அப்படின்னா மறுபடியும் இந்த ரேஞ்சிலேருந்து புது ரேஞ்ச் வர்றதுக்கு அதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும், மார்க்கெட் அதுக்கு சப்போர்ட் பண்ணாது. ஸோ இந்த லெவலில் நீங்கள் வாங்குறது ரொம்ப வேஸ்ட்டு. ஆல்ரெடி ஹோல்டிங்கில் வச்சுருக்கிறவங்க தயவுசெய்து அதை ஹோல்டிங்கை மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்டாக் வந்து இனி ஒரு நியூ ஹை போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிறது உண்மை. ஸோ இதுதான் மாருதி சுசுக்கியோட அனலைஸ்டு. டாட்டா
பவரையும் நம்ம அனலைஸ் பண்ணிட்டோம், மாருதி சுசுக்கி அனலைஸ் பண்ணிட்டோம். வேறு என்ன பங்கை பற்றி உங்களுக்கு அனலைஸ் பண்ணலாம் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக பண்ணலாம். நன்றி, வணக்கம்.